ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் எல்லாருமே நண்பன். நீ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம கோயம்புத்தூரில் நிறைய வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது வந்து கோயம்புத்தூரில் கொஞ்சம் எல்லா இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கும். இந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி சென்னை விட இங்கே வந்து செகண்ட் ஹேண்ட் மொபைல் வந்து ஏகப்பட்டது கொட்டி கிடக்குது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காந்திபுரத்தில் தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாகவே இந்த மொபைல் மார்க்கெட் சொல்லலாம். இப்போ நம்ம எந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் பசார். மொபைல் பசார்னு போதே தெரியும் உள்ளே எவ்வளோ மொபைல் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா செகண்ட் மொபைல் பொறுத்த வரைக்கும் வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவு வந்து அவங்க பார்த்து கொடுக்குறாங்க, எந்த அளவு வந்து குவாலிட்டியாக கொடுக்குறாங்க, ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் ஸ்டாக் கொடுக்குறேன்னு இருக்காங்க. வாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன மாடல்லாம் இருக்குது, ப்ரைஸ் எப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கேட்போம். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த விவோ V15 ப்ரோ தான் வச்சுருக்கேன். நன்றாவியாக இருக்குது கேமரா. தம்ப்நெயில் கூட சரியாக இருக்க முடியல. ஒரு ஒன் ப்ளஸ் தான் வந்து ப்ரோகிட்ட கேட்டிருக்கிறேன். பார்ப்போம் செட் ஆச்சுனா வந்து ஒன் ப்ளஸ் செகண்ட் ஹேண்ட் மொபைல் தான் வாங்க போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறேன் செகண்ட் ஹேண்ட் மொபைல். அதெல்லாம் வந்து எப்படி வாங்குறது, பார்த்து வாங்குறது, இப்போ இவங்ககிட்ட என்ன ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் உள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்பட்டை ஒரு ரெடி அடிங்க. இப்படி எவ்வளோ போகலாமா? வாங்க 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 வாங்க. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து எல்லாமே லைட் யூஸ்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து நல்லா குட் கண்டிஷனாக இருக்கும், சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது, எல்லாமே நீட்டாக இருக்கும். உண்மையாக ப்ரோ சொன்னது ரொம்ப நூற்று நூறு உண்மை. அப்படியே பாருங்களேன், நம்ம வாங்கினா கூட சின்ன சின்ன ஸ்க்ராச் ஆகிடும் போல இருக்குது, ஆனால் இவர்கிட்ட இருக்குது ஒன்றுமே ஆகலை. அப்படியே புத்தம் புதுசாகவே இருக்குது. ஆப்பிள் இதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஃபுல்லாக வந்து டாட் டாட்டாக ஆயிடுச்சு. இதுதான் வந்து உங்கள் ஸ்பெஷலாக இருக்கும். ஆமாம், அப்புறம் வந்து பீஸ் ஜெனியூனாக இருக்கும். மேக்ஸிமம் சர்வீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் போன அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்காது. ப்ராடக்ட் ரொம்ப ஜெனியூனாக இருக்கும். எல்லாமே பாக்ஸ் கிட்டு நல்லா நீட்டான பீஸ் மட்டும் நம்ம எடுப்போம். கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட்டும் நல்லா இருக்கும். நம்ம புது மொபைல் வாங்கினாலே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நாள் ஒரு நாள்லேயே ஏதாவது ஒரு ஏடாகூடமா ஆயிடுது. அதுக்கு பெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். எந்த டைப்ல நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, சர்வீஸ் எந்த இதுவும் உங்களுக்கு ஃபஸ்ட் நம்மள்ட்ட எடுக்கிற ப்ராடக்ட்டே வந்து கம்ப்ளைண்ட்டே இருக்காது. எடுக்கும்போது ப்ராடக்ட்டை வந்து தரவை செக் பண்ணி தான் எடுப்போம். நம்மளுக்கு வந்து சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, தரவை செக் பண்ணி தான் எடுப்போம். அதே மீது ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் கூட கஸ்டமருக்கு நம்ம ஒன் ஆர் டூ டேஸ் டைம் தருவோம். ஒரு ரெண்டு நாள் வந்து நீங்கள் வந்து டைம் தருவோம். கொரியர் வைக்கிற கஸ்டமருக்கு அவங்க கொரியர் போய் ரீச் ஆக வந்து டூ டேஸ் டைம் தருவோம். அவங்களுக்கு கொரியர் போனதுக்கப்புறம் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 90% 100% வராது. வந்துச்சுன்னா நம்ம ப்ராடக்ட் ரீப்ளேஸ் பண்ணி மாற்றி. ஓகே ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து நிறைய நண்பர்கள் வந்து கால் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து கால் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க. நம்ம சார்பாக எங்களுக்கு சார்பாக ஏதாவது ஒரு ஆஃபர் எதாவது பண்ண முடியுமா? இப்போ ஆஃபர்னா என்ன மாதிரி பண்ணலாம்னா, எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஆல்ரெடி சொன்னேன், ஃப்ரீயாக பண்ணுவோம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற கஸ்டமருக்கு அந்த டெம்பர் கிளாஸ் பவுச் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டாக ஃப்ரீயாக பண்ணுவோம். இது போக ரெண்டு ஆஃபர் பெஸ்ட் ஆஃபர் மாதிரி பண்ணலாம். என்னன்னா ப்ளூடூத் ஹெட்செட்டு. ப்ளூடூத் ஹெட்செட்டு, ஆமாம். இது எவ்வளோ ரேஞ்ச் வாங்கினா வந்து ஃப்ரீ? இது வந்து ஸ்டார்டிங் வாங்குற எல்லா கஸ்டமருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸ்டார்டிங் ரேஞ்ச்னா எல்லாருக்குமே இப்போ நம்மள்ட்ட மொபைல் வந்து 3000-3500 ஸ்டார்டிங் இருக்கும். அதுலேருந்து 3000 வாங்குற எல்லா கஸ்டமருக்குமே இந்த ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த மொபைல்ஸ் பஜாரில் நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த மொபைல் வாங்கினாலும் இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஸோ இது ஒர்க் ஆகும் இல்லை சும்மா வச்சுருக்கீங்களா? பக்கா ஒர்க்காக உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடறேன். உங்கள் ஃபோன்லேயே வந்து ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறேன். ஓகே ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஹை ரேஞ்ச் மொபைல் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுக்கணும். ஏன்னா ஹை ரேஞ்சு நிறைய மொபைல் எடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆட் இருக்குங்களா? வந்து இது ஆப்பிளில் வரும். இது எவ்வளோக்கு வாங்கினா? இது 8000 அபோவ் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஆட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும். நீங்கள் நார்மலாக எந்த மொபைல் வாங்கினாலும் நம்ம மொபைல் பஸ்ஸால் எந்த மொபைல் வாங்கினாலும் இந்த ஹெட்செட் வந்து ப்ளூத் ஹெட்செட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே நீங்கள் வந்து ஒரு 8000 மேலே வாங்கினீங்கன்னா இந்த க்யூட்டாக இருக்கிற இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குல்ல? மாட்டிப்பாருக்காகவே வந்து ஒரு 8000 மொபைல் வாங்கலாம் போல இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை போட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒர்க்காக தான் தெரியும்ல, சும்மா வந்து நீங்கள் கொடுத்துடக்கூடாது. ப்ளக் டெஸ்ட் தாங்க போடுங்க. ஆஹா, இந்த காலியோட ஆட்டத்தை தெரிவிக்கிறது போதும். போதும், ஸ்டெப்லாம் போக நமக்கு அந்தளவு வராது.
ஓகே தெரியல உண்மையாக வந்து சூப்பராகவே இருக்குது. சரி இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப பேச தேவையில்லை, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம மாடல் பார்க்கலாம், அப்புறம் வந்து எல்லோரும் கமெண்ட் திட்ட ஆரம்பிச்சிருங்க. இப்போ இருக்கிற இது காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹை ரேஞ்ச் மொபைல் எடுக்கணும்னு ஒரு இதாக இருக்கும், ஆசையாக இருக்கும். ஆனால் ரொம்ப மொபைலே இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டார்டிங் 2500 வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனு 4G மொபைல் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ மாடலு சரிங்களா, ஸ்டார்டிங் 2500 அந்த பிட்வீன் கேப்பில். அப்புறம் சாம்சங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி, விவோ. இது பேசிக் அப்படிங்கிறனால கம்ப்ளைண்ட்ல எதுவும் இருக்காது, பீஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும், ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜென்யூனாக இருக்கும், சின்ன ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது, பீஸ் நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். இதெல்லாமே ஸ்டார்டிங் 2500 ஒரு 5000 பிலோ இருக்கிற ஃபோன்ஸு, எல்லாமே 4G மொபைல், ஜியோ சிம் கார்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமிச்சிட்டு சாம்பிள் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5000 அபோவ் இருக்கிற ஃபோன்ஸ் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 இந்த ஃபோனு, இது 4000 mAh பேட்டரியில் வரும், ரெட்மி நோட் 7 மாடல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ A5S இந்த மாடல், இது நாட்ச் டிஸ்பிளேல வரும், இது 4000 mAh பேட்டரியில் வரும். இது ரெட்மி நோட் 7 வந்து பார்த்தீங்கன்னா 7000 rupees வரும், இது ஓப்போ A5S வந்து பார்த்தீங்கன்னா 7500 வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் இந்த 5000 mAh பேட்டரியில் வரும், ரெட்மி நோட் 8 இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியில் வந்துடும், ஃபுல் நாட்ச் டிஸ்பிளே, 4GB ரேம், 64GB, இது 8000 rupees வரும். அப்புறம் அது லேட்டஸ்ட் வந்து ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா C3ங்கிற மாடல், ரியல்மி C3 இது இந்த ட்ரிபிள் கேமராவில் வந்துடும், ஃபுல் நாட்ச் டிஸ்பிளே, இது வந்து பார்த்தீங்கன்னா 6500 வரும். சரி ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2000 5000 7000 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் தான் காட்டுறீங்க. ஆமாம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து ஆப்பிள் ஃபோன்லாம் வந்து 4000 5000 6000 போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட். ஓ, ஆப்பிள் ப்ராடக்ட் நம்ம நிறையா இருக்கு. ஐஃபோன் 5 இருக்கும் சேம், அப்படியே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும், ஐஃபோன் 5 இதுவும் கிட்ட அப்படியே ஃபுல் கிட்டோட வந்துடும். இது 6000 rupees ஐஃபோன் 5, இதுல ஜிபி வேரியன்ட் இருக்கு, 8GB 16GB அந்த மாதிரி வேரியன்ட் இருக்கு. இந்த வேரியன்ட்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் இது வந்து ஸ்டார்டிங் 4S வந்து பார்த்தீங்கன்னா 4000 rupees இருக்கு, 4S ஐஃபோன் 5. அப்புறம் இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 5S, இது வந்து 32GB ஸ்டோரேஜில் வரும், 5S இதுவும் பார்க்கறதுனால ஃப்ரெஷ் பீஸு, பிராண்ட் நியூ கண்டிஷனு, இது வந்து 7000 rupees வரும், ஐஃபோன் 5S. லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் X, இது ஐஃபோன் XR சீரிஸு, இது ப்ராடக்ட் ரெட் எடிஷனு, இதிலே ப்ராடக்ட் பிளாக் இருக்குது. இதில் இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு நல்லா ரெட் வந்து பார்க்குறக்கே நல்லா பயங்கரமாக இருக்கும் ஃபோன், அந்த கலர் வைஸு. இது வந்து XR வந்து பார்த்தீங்கன்னா 27 28 அந்த வேரியண்ட்டில் வரும், ஃபுல் பாக்ஸ் கிட்டு, ஜிபி வேரியன்ட் பொறுத்த மாதிரி ப்ரைஸ் மாறும். அப்புறம் ஐஃபோனில் வந்து X, இது ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸ்லாம் இருக்கும் அந்த ஃபோன், ஐஃபோன் X வந்து பார்த்தீங்கன்னா இதில் 256GB வேரியன்ட் இருக்குது, 64GB வேரியன்ட் இருக்குது. இது 25-27 அந்த ரேட்டில் வரும், 64GB, அதில் 256GB வேரியன்ட் வந்து இந்த ஃபோன். இது வந்து 30 around 30 31 அந்த ரேட்டில் வந்துடும், இது ரெண்டுமே ஃபுல் கிட்டு பாக்ஸ் வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வந்து ஐஃபோன் 11, இது ஐஃபோன் 11 Pro Max, இது 11 Pro Max வந்து பார்த்தீங்கன்னா 256GB வேரியன்ட் இது, இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்கும், இது 70000 வரும். இது ஐஃபோன் 11 ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்கும், இது 40000 வரும். இது ஐஃபோன் XS மேக்ஸ், இது 512GB வேரியன்ட், ரொம்ப ரேர் மாடல் கிடைக்காது. என்னன்னா இதில் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் XS மேக்ஸில் அட் அ டைமில் டியூல் சிம் கார்டு இருக்கிற மாதிரி ஃபோன், இது வந்து 512GB ஸ்டோரேஜ், இதுவும் பீஸ் பார்க்குற நல்லா ஃபுல் கிட்டு பாக்ஸ் பிராண்ட் நியூ கண்டிஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் இருக்கிற ப்ராடக்ட்டு, ஒன் ப்ளஸில் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் த்ரீ டி சரிங்களா, இது 6GB ரேம், 64GB, ஸ்னாப்ட்ராகன் 820 ப்ராசரில் வரும், கேமிங் நல்லாயிருக்கும், ஃபோன் LED டிஸ்பிளே, பிராண்ட் நியூ கண்டிஷன், பீஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1+3 7.5, அப்புறம் 1+3T இருக்கு, 6GB ரேம், 128GB ஸ்டோரேஜ்லேயும் இருக்கு, இது ஸ்டார்டிங் வந்து 8000 இருக்கு. இது 1+5, இது 1+5T, இது ஸ்டார்டிங் 9000 ஸ்டார்டிங் இருக்கு, 1+5 1+5T, இது 10000 வரும், 5T, இது ஃபுல் யூ டிஸ்பிளேல வந்துடும், இது 6GB 64GB, இதில் 128GB வேரியன்ட் இருக்கும். இது 1+6, இது 1+6T, ஸ்னாப்ட்ராகன் 845 ப்ராசரில் வந்துடும், ரெண்டுமே 6T, இது டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும், 1+6T, இது 1+6, இது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 13000 இருக்குது ஸ்டார்டிங். இப்போ கேமராவும் சூப்பராக இருக்கும், டிஸ்பிளே வந்து சூப்பர் அமௌண்ட் LED டிஸ்பிளே வந்துடும், ஃபோன் பார்க்குறதுக்கும் நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷன். இப்போ லேட்டஸ்ட் மாடல் 1+7T, இது 1+8T ஓகேங்களா, இது 8T வந்து இப்போ தான் ப்ராடக்ட் ஒரு 10 days 15 days அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பீஸ் வந்து பார்க்குறக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃபுல் கிட்டு பாக்ஸ் பில்லோட இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசரு, பீஸ் அப்படியே ஃப்ரெஷ் பிராண்ட் நியூ கண்டிஷனு, லேட்டஸ்ட் மாடல் 1+8T, இது 1+7T, இது 25000 வரும், இது ஃபுல் கிட்டு பாக்ஸ் பீஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து 1+8T, இது ஒரு 15 days யூஸ் பண்ண ஃபோனு, இது வந்து 37000 வரும். ஏன்னா விவோவில் வந்து V15 Pro ஃபோன் பாப்அப் கேமராவில் வரும், 128GB ஸ்டோரேஜில் வரும், LED டிஸ்பிளே, இது 12000 rupees வரும். V15 Pro ஓப்போவில் வந்து Reno 2 செட்டு, 256GB வரும், இது Reno 2 F, எல்லாமே ஃபுல் கிட்டு பாக்ஸோட வந்துடும், 48MP கேமராவில் வரும் இந்த ஃபோனு, 256GB ஸ்டோரேஜில் வரும், இதுவும் பாப்அப் கேமராவில் வந்து Reno 2 செட்டு 2 F, இது 14000 ஸ்டார்டிங் வந்துடும்.
ஓகேங்களா. ரியல்மீல வந்து பார்த்தீங்கன்னா X3 இது வந்து 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் ஸ்னாப் டிராகன் 855+ ப்ராசர். 855+ ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மீல 25,000 புது ஃபோன் இது ஃபுல் கிட்டு பாக்ஸோட. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து 18,000 கொடுக்குறோம். இது வந்து ரியல்மீல X2 ப்ரோங்கிற மாடல் 12GB ரேம் 256GB இது எல்இடி டிஸ்பிளே ஸ்னாப் டிராகன் 855+ ப்ராசர். இது 24 தரும் புதுசு வந்து 35,000 வரும் இந்த ரெண்டு ஃபோனு. ஓப்போல வந்து பார்த்தீங்கன்னா ரெனோ 3 ப்ரோங்கிற ஃபோன் இது 44 MP டியூவல் செல்ஃபி கேமரா இதான் ஃபர்ஸ்ட் ஃபோன் உங்களுக்கு வந்து அந்த டியூவல் செல்ஃபி 44 MP 8GB ரேம் 128 இது ஃபுல் பாக்ஸ் கிட்டு பின்னாடி 4 கேமரா கேமரா இது வேற லெவலில் இருக்கும். எல்இடி டிஸ்பிளே ஃபோனே பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 17,000 வந்துடும். அப்புறம் ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 5 இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் 10,000 புதுசு. ரியல்மி 5 ரெண்டு ஃபோன் வரும் இது 5 இது 4 கேமரா ஆப்ஷனில் வந்துடும். 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் கேமிங்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து 7,000 ருபீஸ் வரும். ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா X2 ப்ரோ X2ங்கிற மாதிரி இது லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிறது கேமிங்க்கு வேறு லெவலில் இருக்கும். ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் 8GB ரேம் 256GB வேரியன்ட் ஹை வேரியன்ட் ஃபோன் இது உங்களுக்கு பேசிக் வேரியன்ட் இருக்குது. இது இன் டிஸ்பிளே கேமரா டிஸ்பிளே சைட் ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்துடும். ஃபோன் நல்லா சூப்பராக இருக்கும். லைட் யூஸ்டு 10-15 டேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெஷ் பீஸு சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காது. ஃபுல் பாக்ஸ் கிட்ட அப்படியே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 16,000 வரும். 22,000 புதுசு ரேட்டு. அப்புறம் இது வந்து நோக்கியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோன் கேமராக்கு பயங்கரமாக இருக்கும். கால் சீசன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நோக்கியா 7.2 அப்படிங்கிற ஃபோனு 16,000 புதுசு ரேட்டு வருது. அதுவும் பீஸ் நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கும். 464GB வேரியன்ட்டு பின்னாடி வந்து கேமராவே ரொம்ப லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். ஃபோன் ப்ராடக்ட்டும் நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து 9,500 வரும். இப்போ நம்ம இந்த ஃபோன் ரேட் சொல்லிட்டோம். இப்போ நம்ம காட்டின எல்லா ஃபோனும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேட்டு வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ரேட் சொல்லியிருக்கோம். இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்னா மாறும். ஏன்னா ப்ராடக்ட் ரேட்டு கம்மியாகும் போது நம்மளும் ரேட்டு கம்மி கொடுத்துருவோம். சப்போஸ் ப்ராடக்ட் கொஞ்சம் டிமாண்ட் ஆகும்போது ரேட் ஒரு 500 முன்ன பின்னா அதிகமாக வரும். அவ்வளோதான். ஆனால் ப்ராடக்ட் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்மள்ட்ட வந்து இண்டிவிஜுவலாக சேட் பண்ணி நம்மள்ட்ட கேட்கும்போது நம்ம கரண்ட் ப்ரைஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அப்போ அதை பார்த்து நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதிலே நம்ம ரேட் வைஸ் எல்லாமே என்ன வேரியன்ட்டு ஜிபி வேரியன்ட் எல்லாமே அனுப்பி விட்டுருவோம் உங்களுக்கு. அப்போ அதில் நீங்கள் பார்த்து கேட்கும்போது ரேட் அன்னத்து டுடே ரேட் ப்ரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு டெய்லி நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். இது அந்த விவோ V20 ப்ரோன்னு சொன்னோம் இல்லைங்க, அந்த ஃபோன் 5G மொபைலு V20 ப்ரோ லேட்டஸ்ட் மாடல் விவோவில் வந்துருக்குது. இதுவும் ஜஸ்ட்டு பாக்ஸ்க்கு ஜஸ்ட்டு சீல்டு ஓப்பனு ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ண ஃபோன் தான். இது அப்படியே ஃபுல் கிட்டோட இருக்கும். எதுவுமே பிரிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி பவுச்சு சார்ஜர் எல்லாம் அப்படியே அன்யூஸ் இன்னும் கிட்ட எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே இருக்கும். இது வந்து 30,000 பில் ரேட்டு. கரெக்டாக ஒரு 2 டேஸ் ஆன ஃபோன் தான். எதுவும் யூஸ் பண்ணாத கிட்டு யூஸ் பண்ணாது. 24,500 வரும். இது 5G ஃபோன். இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y30ங்கிற மாதிரி லேட்டஸ்ட்டு 4GB ரேம் 128GB வேரியன்ட்டு ட்ரிபிள் கேமரா வந்துருக்கிற ஃபோனு. இது ஜஸ்ட்டு கஸ்டமர் ஒரு 3 நாள் யூஸ் பண்ண ஃபோன் தான். பீஸ் அப்படியே ஃபுல் கிட்டு பாக்ஸோடு இருக்கும். பவுச்சு கூட வந்தது. பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குற கலரு. ட்ரிபிள் கேமராவில் வர ஃபோன் வேற லெவல் லுக் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது ஃபுல் கிட்டு வித் பில்லோட இருக்கும். இதெல்லாம் 3 டேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஃபோன் தான். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்து இன் டிஸ்பிளே கேமரா. இது வந்து 15,000 வரும் புதுசு. இது வந்து 11,000 ருபீஸ் கொடுக்கும். இதுக்கடுத்து சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சில்னா A50 இருக்கும். டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு 48 MP கேமரா வரும். 4GB ரேம் 64GB பீஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனோட வந்துடும் இந்த ரெண்டு ஃபோன் சரிங்களா. இது வந்து 9,000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். A50S ரெண்டு ஃபோன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா M30S இந்த 6000 mAh பேட்டரியில் வரும். அந்த ஃபோன் 6000 mAh பேட்டரி. கேம் விளையாடுறவங்க ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஃபோன் வந்து சார்ஜ் நல்லா அருமையாக நிற்கும். M30S 6000 mAh பேட்டரி 48 MP கேமரா வந்துடும். 464GB இது வந்து 9,000 ருபீஸ் வரும் இந்த ஃபோன். சாம்சங்கில் ஹை ரேஞ்ச் மாடல் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் Note 10 Lite. இது வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம் 128GB ஃபோனு. இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். Note 10 Liteங்கிற மாதிரி 25,000 வரும். இதுவும் பீஸ் நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். 15 டேஸ்ன்றீங்க 1 வீக்ன்றீங்க இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்குது? இது கஸ்டமர் வந்து எடுப்பாங்க. அவங்க எடுத்து மட்டும் ப்ராடக்ட் வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க சில கஸ்டமர்ஸ். ரெண்டு நாள் 3 நாள் இன்னைக்கு யாருமே வந்து முதல் மாதம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வருஷமாக யாரும் ஃபோன் யூஸ் பண்ணுறதே இருக்கிறாரு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராவது ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஃபோன் வந்து அவங்க கையில் 24 மணி நேரம் கையிலேயே இருக்கக்கூடிய மாதிரி. அவங்க வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ இந்த ஃபோன் கையிலேயே இருக்கும். 1 வீக் இல்லைங்க, இந்த 1 நாள் எடுத்துட்டு கலர் பிடிக்கல. ஓ அதுக்காக கலர் பிடிக்கலங்கோசரம் மாத்துறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரோக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிடுவோம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மொபைலும் வந்து காட்டிட்டாங்க. இன்னும் நிறைய இருக்குது, பட் வீடியோவில் நம்ம ஒரு சாம்பிள் தான் காட்டுறோம். அது எல்லாமே வந்து காட்டியிருக்காரு. நம்ம ப்ரோக்கு ஒரு ரெக்வஸ்ட் தான், நம்ம எல்லா வீடியோவில் அதான் சொல்லிட்டோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அதுதான் வருது. சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க, சரியாக வந்து கால் அட்டன் பண்ண மாட்றாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, வீடியோ ஏன் போடுறீங்க, ஆனால் அதுக்கான ஒரு நல்ல இதுவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி எல்லா வீடியும் நம்ம அதான் எல்லார்கிட்டையும் அதான் சொல்லிட்டுருக்கோம். நம்ம ப்ரோக்கிட்ட அதை தான் நம்ம
ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ நண்பர்கள் சொல்ற யாராவது இருக்கும் காண்டாக்ட் பண்ணா கொஞ்சம் கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல மொபைலா ஒரு எப்படி இப்போ நான் ஒரு மொபைல் வாங்க வரேன்னா எனக்கு எப்படி பெஸ்ட் ப்ரைஸா, ஏன்னா நீங்க அவங்க பழக்கம் வீடியோ சொல்லி எனக்கு பெஸ்ட் ப்ரைஸா நல்ல மொபைலா பார்த்து கொடுப்பீங்களோ, அதே மாதிரி நம்ம நண்பர்கள் யாராவது வந்தாங்கன்னா எனக்கு என்ன எப்படி நீங்க பாப்பீங்களோ அதே மாதிரி நம்ம நண்பர்கள் எல்லாரும் பாருங்க. ஏன்னா அவங்க தான் நானு, நான் தான் அவங்க, கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி பக்காவா பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு நம்மள்ட்ட இருக்கிற ப்ரைஸ் ஆகட்டும், நம்மள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கனாலும் ஜென்யூனாக இருக்கும். கஸ்டமர் சப்போர்ட்டும் வந்து நம்ம இப்போனு இல்லை, நம்ம இந்த வீடியோ தொடர்ந்துன்னு இல்லை, நம்ம முதல்லேருந்தே ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம ஏரியாவில் எங்கே கேட்டு பார்த்தீங்கன்னா சரி, வெளியூரில் எங்கே கேட்டு பார்த்தாலும் சரி, நம்ம கொரியர் வைக்கிறது சரி, எல்லா எங்கேயும் வச்சுட்டு ப்ராப்பராக பண்ணுவோம். நம்ம ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம ரெண்டு நம்பர் வச்சுருக்கோம், ரெண்டு நம்பரும் வீடியோ கொடுத்துருவோம். அதுக்கு தனியாக ஆள் வச்சுருக்கோம் அந்த காண்டாக்ட் கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறது. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக அவங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணாலும் ரிப்ளை வந்து உடனே வராட்டினாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம், ரிப்ளை பண்ணுவோம். கால் பண்ணாலும் உடனே எடுத்து என்ன ரெக்யூர்மெண்ட் அவங்க என்னது சர்வீஸ் என்ன பிரச்சனை என்ன வாங்கியிருக்காங்க என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கரெக்டாக சொல்லிடும். அதுக்குன்னே நம்ம ரெண்டு பேர்த்த வேலைக்கு வச்சுருக்கோம். எடுக்கிற ப்ராடக்ட்டு நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக இருக்கும். ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்திங்கனாலுமே மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது நம்மள்ட்ட பெஸ்ட்டாக தான் இருக்கும். குவாலிட்டி நல்லாயிருக்கும், ரெண்டுமே பார்க்கணும். ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி குவாலிட்டி இருக்காது, சில இடங்களில் குவாலிட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ப்ரைஸ் வந்து கம்மியாக அதிகமாக இருக்கும். நம்மள்ட்ட ரெண்டுமே வந்து ஜென்யூனாக இருக்கும். அவங்க வாட்ஸ்அப்பில் கஸ்டமர் சேட் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சி விடும்போது அவங்களுக்கு தெரியும் என்ன ஃபோன் எப்படி குவாலிட்டி இருக்குது, அவங்க என்ன ரேட்டுக்கு தராங்க அப்படிங்கிறது தெரியும். நம்ம காமிச்ச ஃபோன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும், ஜென்யூனாக இருக்கும் ப்ராடக்ட் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து நம்ம ஃபைனலாக இந்த வீடியோ முடிப்போம். நீங்கள் நிறைய பேர் வந்து சப்போஸ் இங்கே வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை பற்றி நீங்கள் வந்து அதாவது எங்கன்னா இந்த மொபைல் பசாரில் வாங்கியிருப்பீங்க, அது எல்லாமே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து, சர்வீஸில் எப்படி இருந்து, ப்ரைஸில் எப்படி இருந்து சொல்லிட்டு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிடுவோம். ஏன்னா வந்து எல்லாம் ரொம்ப நேரம் வந்து பேசாச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.